श्री महागुरुभ्यो नमः। हरिः ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरम्पराम्। ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம கிருஷ்ணாஷ்டகத்திலேயே ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். மந்தார கந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம் பரிஹிபிஞ்சாவசூலாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம். இது கிருஷ்ணாஷ்டகத்தோட 4வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்றா அப்படின்னா, மந்தார கந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம். மந்தார கந்த சம்யுக்தம், ரொம்ப நல்ல ஒரு மனம் வருமாம் நம்ம கிருஷ்ணர் பக்கத்தில் வந்தாலே. இந்த நல்ல மனம், இந்த நறுமணம் எதனால வர்றது அப்படின்னா, நம்ம கிருஷ்ணர் தான் நறுமணம் இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே படைக்கிறவர். நறுமணம் இருக்கிற விஷயங்களாக இந்த ஜவ்வாது இருக்கும், சில மலர்கள் இருக்கும், அந்த மலர்களை மூந்து பார்த்தாலே அவ்வளோ ஒரு நறுமணமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற நறுமணம் வீசக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே படைக்கிற அவரும் அந்த குணங்களை கொண்டவராக இருக்கக்கூடாதா, நிறைய பேர் கேட்குறா இந்த மாதிரி தான். அதனால இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, மந்தாரகந்த சம்யுக்தம் சாருஹாசம் சதுர்புஜம், அதாவது ரொம்ப அட்ராக்டிவாக மற்றவர்களை ஈர்க்கக்கூடிய, மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய, மனதளவில் அமைதி கொண்டு வர்ற மாதிரி சிரிக்கிறாராம் முழு கிருஷ்ணர். இந்த சிரிப்பு, இதை சிரிப்புன்னு சொல்கிறத விட புன்னகை அப்படின்னே சொல்லலாம். இந்த புன்னகை, இந்த அழகான புன்னகையை பார்த்தாலே மனதில் உள்ள கவலைகள் எல்லாமே ஓடி போயிடுமாம். சாருஹாசம் சதுர்புஜம், அதாவது 4 கைகள் உடையவராக, அதாவது விஷ்ணுவின் சொரூபமாகவே இருக்காராம் நம்ம கிருஷ்ணர். சாருஹாசம் சதுர்புஜம் பரிஹிபிஞ்சாவசூதாங்கம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும், அதாவது தன்னுடைய முடியில, அதாவது அவர் தலையில ஒரு மயில் இறக வச்சிருக்காராம் கிருஷ்ணர். இந்த மயில் இறகும் பார்க்க அழகா இருக்காம், அது அவரோட முடியில இருக்கிறத பார்க்கவும் அழகா இருக்காம், அதை வச்சிருக்கிற அவரும் அழகா இருக்காராம். அப்படிப்பட்ட அப்பேற்பட்ட ஜகத்குருவாகிய கிருஷ்ணர் உனக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம் இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த பேச்சாளர் இங்க இந்த பள்ளிக்கூடத்துக்கு, இந்த ஸ்கூலுக்கு அழைக்கும் போது மற்ற பேச்சாளர்கள் எல்லாருமே கூப்பிட்டா ஒரு தலைப்பு தண்டு, இந்த தலைப்புல பேசுங்கோ, இந்த தலைப்புல நீங்க எவ்வளோ சிறப்பா, எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுத்து இந்த மாணவர்களை உற்சாகப்படுத்துங்கோ அப்படின்னு சொல்வா மற்ற ஆசிரியர்கள் எல்லாருமே. ஆனால் ஆசிரியர்கள், பேராசிரியர், பிரின்சிபல் எல்லாருமே இவர்கிட்ட, இந்த பேச்சாளர்கிட்ட சொன்ன விஷயம், இந்த மாணவர்களுக்கு எப்பொழுதும் சரி எப்பயுமே உபயோகமாக இருக்கிற மாதிரி ஒரு தலைப்பில் நீங்கள் ஒரு சொற்பொழிவு ஆற்ற வேண்டும், நீங்கள் ஒரு ஸ்பீச் கொடுக்கணும், ஒரு உரையாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாராம் இந்த பேராசிரியர். இந்த பேராசிரியர் இப்படி சொன்ன உடனே அவ்வளோதானே என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, பேச்சாளர் மேடையில் ஏறுறார், மைக்கை பிடிக்கிறார். அதுக்கு அடுத்தது அவர் பேசின ஒரு விஷயமும் எல்லா மாணவர்களுக்கும், அங்கே இருக்கிற எல்லா மாணவர்களும் அது வரைக்கும் கத்தி கூச்சலிட்டு விளையாடிட்டு இருந்தவா அவர் பேச்சை கேட்க ஆரம்பித்த உடனேயே சைலண்ட்டாக உட்கார ஆரம்பிச்சிடலாம் டிசிப்ளினாக. இதை பார்த்து பிரின்சிபலுக்கே ரொம்ப ஆச்சரியமாயிருந்தான். அப்படி அவர் என்ன தலைப்பில் பேசினார் அப்படின்னா, நம்ம இப்போ இப்படி இருக்கும் இந்த சமயத்தில், அங்கே எந்தெந்த வகுப்புகள் இருந்ததோ, ஒரு 9th 10th 11th அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எந்தெந்த வகுப்பில் இங்கே இருக்கிறதோ, இப்போ இந்த வகுப்பில் இருக்கு, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னா, அதுக்கப்புறம் ஒரு வருடம் கழித்து எதிர்காலத்தில் அதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னு ஏதாவது முடிவு இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு அவரே சில பதில்களை சொல்றார். அப்படி அவர் கேட்ட கேள்விக்கு அவர் சொன்ன பதில்கள் என்ன, அதுக்கு மாணவர்களின் ரியாக்ஷன் என்ன, நாளைய தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.